Good morning, students. Welcome to Blue Star Science Secondary School online classes for 11th Computer Science. Today we are going to learn about Chapter 12 Arrays and Structures. Now, in the previous classes, we have seen array and one-dimensional array. We have seen details in the last class. In this class, we have seen two-dimensional array. Two-dimensional array is the same as one-dimensional array. But in this class, we have seen rows and columns, that is matrix வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்ல மேத்ஸ்ல அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் மூலமா எப்படி மேட்ரிக்ஸ் அடிஷன் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டைமென்ஷனல் அரே வந்து யூஸ் பண்றாங்க இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் m cross n மேட்ரிக்ஸ் அப்படினா m வந்து இட் ரெப்ரசன்ட் ரோ அண்ட் n இஸ் ரெப்ரசன்டட் as காலம் இதுல வந்து ஐயா இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி மெமரி வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா फर्स्ट एलिमेंट வந்து பாத்தீங்கன்னா அரே 00 அரே 01 வந்து செகண்ட் எலிமெண்ட் இது வந்து थर्ड எலிமெண்ட் இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்டும் வந்து மெமரியில ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஹவ் டு டிக்ளேர்னா நல்லா முத சொன்னமா இன்ட் ஏ ஆஃப் 2, 2 and 3 அது போல 3, 4 கமால அந்த ஸ்கொயர் பிரேसेसக்குள்ள நம்ம அந்த சைஸ் வந்து கொடுத்துறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்னா இத எப்படி வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம்னா பர்టిక్యులர் எலிமெண்ட் எந்த ரோல இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரோ வேல்யூ இருக்கு செகண்ட் ரோல இருக்கு थर्ड வேல்யூல இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும் இப்ப வந்து 10ன்ற வேல்யூ 10 வேல்யூ எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்டா ஃபர்ஸ்ட் ரோ 20ன்றது செகண்ட் எலிமெண்டா ஃபர்ஸ்ட் ரோ 60ன்றது थर्ड एलिमेंट ऑफ सेकंड रो இது போல வந்து எந்த எலிமெண்ட் எந்த ரோல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணினா அந்த எலிமெண்ட்ட வந்து அக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த புரோகிராம் வந்து நம்ம பாப்போம் அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோனா ரோ சைஸ் வாங்குறோம் அதுக்கு அப்புறம் காலம் சைஸ் இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி சம்மந்தர மேட்ரிக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப் மூலமா ஃபார் லூப் மூலமா என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வேல்யூவா வந்து கெட் பண்றோம் மேட்ரிக்ஸ் 1 க்கு கெட் பண்றோம் சேம் வே மேட்ரிக்ஸ் 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து கெட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் மேட்ரிக்ஸ் குள்ள இது ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணா இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் நான் குடுக்குறேன் அப்பனா 3 ரோஸ் 3 காலம்ஸ்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல 9 எலிமெண்ட்ஸ் வருமா சோ 1 2 3 4 5 6 7 8 9 அதே மாதிரி செகண்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஆட் ஆகுதுன்னா 3+1 சாரி இந்த 3+1 மேல வந்து ஒரு நம்பர் இருக்கு 1 சோ 1+1 2 2+1 3 அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 23+3 6 அதுக்கு அப்புறம் 3+4 7 4+5 9 அதுபோல வந்து ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொன்னுதோட ஆட் பண்ணி இங்க வந்திருக்கு ஓகேங்களா இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அசைன்மென்ட் இருக்கு சப்ராக்ஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் எப்படி வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் சப்ராக்ட் பண்ணி வருது அப்படிங்கறத வந்து நீங்க அசைன்மென்ட்டா ரைட் பண்ணிடுவாங்க நம்ம ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2D அரே 2 டைமென்ஷனல் அரேல மெமரி ரெப்ரசன்டேஷன் எப்படி இது பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு கன்செப்சுவல் வியூவா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரேல எப்படி வந்து இந்த 2D அரே எலிமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா ஸ்டோர் ஆகுது அப்படி பாத்தீங்க பார்க்கறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்பா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரோ மேஜர் ஆர்டர், இன்னொன்னு காலம் மேஜர் ஆர்டர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல இந்த டயக்ராம், இது இந்த டயக்ராம் காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2D அரே. இப்ப வந்து இன்ட் ஏ ஆஃப் 4,3 அதுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப ரோ மேஜர் ஆர்டர்ல எப்படி வந்து மெமரி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா 8, 6, 5 ஃபர்ஸ்ட் ரோ, நெக்ஸ்ட் வந்து 2, 1, 9 செகண்ட் ரோ, அடுத்தது தேர்ட் ரோ, அடுத்தது ஃபோர்த் ரோ, ரோ 0, ரோ 1, ரோ 2, ரோ 3. காலம் மேஜர் ஆர்டர்னா இந்த அதே மாதிரி காலம் வைஸ் பண்ணுவாங்க, அதாவது 8, 2, 3, 4 அடுத்தது 6, 1, 6, 3 இது வந்து பாத்தீங்கன்னா காலம் மேஜர் ஆர்டர். இது போலதான் வந்து டூ டைமென்ஷனல் அரேல வந்து மெமரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ டூ டைமென்ஷனல் கேரக்டர் அரே. நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அது இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சைஸ், அதாவது ரோ வந்து பாத்தீங்கன்னா டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது எவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த ரோல இருக்கும் அப்படின்றது. செகண்ட், காலம் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா மேக்சிமம் லென்த், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோடைய மேக்சிமம் லென்த் எவ்வளோ அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணும், ஓகேங்களா. இதை எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கேரக்டர் நேம் 6 of 10, அதாவது 6 of 10 ரோ என்னது நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த 6 ஸ்ட்ரிங்ஸ். மேக்சிமம் லென்த் வந்து எவ்வளவு இருக்கணும்னா 10, ஓகேங்களா. எப்படி இங்க பாருங்க 6, 10, மிஸ்டர் பீன், மிஸ்டர் புஷ், நிக்கோல், கிட் மேட், அர்னால், ஜோடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து லென்த் வந்து பாத்தீங்கன்னா 10 மேல வந்து இருக்காது, ஓகேங்களா. இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, மிஸ்டர் பீன் MR, எம்முக்கு ஒரு இது 6.B3EAN/0. எப்பயுமே ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து லாஸ்டா F+1 கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது போல ஒவ்வொரு இதுக்கும் வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது போலதான் வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் ரோ அண்ட் காலம்ல ரெப்ரசன்ட் பண்றது, 2D அரேல ரெப்ரசன்ட் பண்றது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் கலரா 4,10 4 கலர்ஸ் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்றோம்னா 1 by 1 பிரிண்ட் பண்றோம், ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு பிரிண்ட் பண்றது இந்த ப்ரோக்ராம், ஓகேங்களா. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா டூ டைமென்ஷனல் அரே அண்ட் ஹவு டு ரெப்ரசன்ட் டூ டைமென்ஷனல் அரே இன் மெமரியில அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ லிங்க் இருக்கு, அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ராக்ஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸஸ் அதை வந்து ரைட் பண்ணிட்டு வரணும், ஓகேங்களா. தேங்க்யூ.